இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளை வகுப்புகளை புறக்கணித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர் அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பாக இந்திய மாணவர் சங்கத்தின் தலைமையில் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ நுழைவுத் தேர்வில் இருந்து விதிவிலக்கு, நிரந்தர விதிவிலக்கு வழங்க வேண்டும் என்பது. மத்திய மாநில அரசுகள் தொடர்ச்சியாக தமிழக மாணவர்களுடைய அந்த மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு நீட் தேர்வை நடத்தி அதன் மூலமாக இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கல்லூரிகளுக்குள் நுழையாத வண்ணம் இன்றைக்கு பல மிக மோசமான நடவடிக்கையை இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நீட் தேர்வு நடத்தினால் நாங்கள் தமிழ்நாட்டில் முறைகேடு இருக்காது, மருத்துவக் கல்லூரியில் லஞ்சம் இருக்காது, கட்டண கொள்ளை இருக்காது என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் நீட் தேர்வு நடத்தி அதன் மூலமாக கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அந்த மாநிலத்திலும் குடியிருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலும் குடியுரிமை இருப்பதாக இருப்பிடச் சான்றிதழ் பெற்றுக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மருத்துவ இடங்களை இன்றைக்கு கைப்பற்றி இருக்கின்றார்கள். ஒரு சீட்டிற்கு 50 லட்சம் என்றால் கூட ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு இந்த நீட் தேர்வை நடத்தி அதன் மூலமாக இன்றைக்கு கொள்ளையடித்திருக்கிறாள் என்பது வெட்ட வெளிச்சமாக ஆதாரத்தோடு இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட மாணவர் அமைப்புகள் பத்திரிகையாளர் முன்னிலையில் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு அளிப்பதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் தமிழகம் முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுப்பதற்கான முத்தாய்ப்பான போராட்டமாக இன்றைய தினம் மாநிலம் முழுவதும் இந்த வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நேம் ஏடி கண்ணன், மாநில துணைத் தலைவர், இந்திய மாணவர் சங்கம். ஓகே.